அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளிகன்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போது பிஜி கோர்சஸ் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, 22க்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் மைனிங் இன்ஜினியருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 31st வரைக்கும் நம்மளுக்கு என்ஜினியரிங் கோர்ஸுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணல, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. 169 கட் ஆஃப்க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மேபி, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும், டாப் ரேங்க் வைஸ் தான் உங்களுக்கு வரும். பி ஃபார்ம் ரேங்க் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ பி ஃபார்ம் ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு இனிமேல் ஒரு 10-15 டேஸ் ஆகும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி தான் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு, எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. போன இயர் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு, பிகாஸ் 7.5 ரிசர்வேஷன் அதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த இயர் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 15 டேஸ் ஆகும், மேக்ஸிமம் வந்துட்டு 15 டேஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டாலும் நம்மளுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். மற்றபடி என்ஜினியரிங் கோர்ஸுக்கு இப்போது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கொரியர் பண்ணணும். இதே மாதிரி மற்ற கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தவங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க, கொரியர் பண்ணியிருப்பீங்க. கொரியர் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்து தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துடும். கரெக்டாக எல்லா ப்ரொசீஜரையும் ஃபார்மேட் எல்லாம் கிளியராக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அக்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மசி, பிஎஃப்எஸ்சி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சமயத்தில் கொடுப்பாங்களா இல்லை அப்படின்னா டேட் வந்துட்டு வேரி ஆகுமா அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கும். ஸோ வேரியும் ஆகலாம், ஒரே சமயத்துலேயும் வரலாம். பட் 1-2 டேஸில் நம்மளுக்கு அந்த தகவலும் தெரிஞ்சிடும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஆல் ஆஃப் யூ ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.